ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் இன் தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஜாவா மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாவா மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்வாரியம் பிளான்ட் ரொம்பவே ஹார்டியான பிளான்ட். இது எல்லா வகையான ஃபிஷ்ஷுக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு பிளான்ட். இதை வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. எல்லா டெம்பரேச்சர்லேயும் இந்த பிளான்ட் ரொம்பவே நல்லா சர்வைவ் ஆகும். இது ரொம்ப ட்ராபிக்கல் ஃபிஷ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளான்ட்டுன்னு கூட. இதோட மற்ற பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்மஸ் மோஸ், வில்லோ மோஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது. இதோட ஆரிஜின்னு பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா. இந்த பிளான்ட்டுக்கு ரொம்பவே குறைவான வெளிச்சம் போதும், ரொம்ப பிரைட்டாக அந்த அளவுக்கு வெளிச்சமே தேவையில்லை இந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு. டெம்பரேச்சர் 15-28 ரொம்ப ஐடியலாக இருக்குது. வாட்டரோட பிஹெச் 5.5லேருந்து 8.0 வர ரொம்பவே சூட்டபிளாகவும் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் எல்லா எதில் நம்ம வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதில் அட்டாச் பண்ணால் ரொம்பவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வளரக்கூடியதாக இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம அக்வாரியமில் வச்சுருக்க ட்ரிஃப்ட் வுட் அப்படி இல்லைன்னா ராக், எது மேலே அந்த பிளான்ட் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும்னு தோணுதோ அதுக்கு மேலே ஜாவா மோஸ் பிளான்ட்டை கொஞ்சமாக டைப் பண்ணி வச்சுட்டா அதுவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஃப்ளோட்டிங் டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டிங் டைப்பாக யூஸ் பண்ணால் ஃபிஷ்ஷோட ஃப்ரைஸ்க்கு ஹைட் ஆகி வளர்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வாட்டர் குவாலிட்டி ரொம்பவே முக்கியம் இந்த பிளான்ட்டுக்கு. ஸோ இந்த பிளான்ட்டை க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. ஆல்கே இதுக்கு மேலே படர்ந்துருச்சுன்னா அதை நம்ம எடுத்து ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளான்ட்டோட சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா இந்த பிளான்ட்டுக்கு ரூட்ஸே கிடையாது. இது நியூட்ரிஷனை தன்னோட லீவ் மூலியமாகவே சக் பண்ணி அதோட இதை எடுத்துக்குது. ஸோ இந்த பிளான்ட் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் இதை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது கிடையாது. இது ஒரு சால்ட் வாட்டர் பிளான்ட் கிடையாது, இது பியூரா ஃப்ரெஷ் வாட்டர் பிளான்ட். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் இந்த பிளான்ட் ரொம்பவே அழகாகவே வளரும். ஸோ இந்த பிளான்ட் வந்து செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் இதோட ரேட் விசாரிக்கும் போது கொளத்தூரில் ஒரு ராக்கில் டை பண்ணியிருக்க பிளான்ட் வந்து 200 ருபீஸ், ஒரு ரொம்ப சின்ன பீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஃப்ளோட்டிங்கில் கவரில் வச்சுருந்தாங்க, அது 180 ருபீஸ். ஸோ இந்த பிளான்ட் நம்ம ஒரு தடவை வாங்கி எதுலையாவது அட்டாச் பண்ணிட்டா இதுவே ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுல இருந்து நம்ம பீஸ் கட் பண்ணி மற்ற டேங்க்லேயோ இல்லை இன்னும் பெருசாக்கணுமாலும் ஈஸியாக வச்சுக்கலாம். இந்த ஜாவமோஸ் பிளான்ட் ரொம்பவே அழகாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கிராஸ் லேண்டாகவும் படரும், ஃப்ளோட்டிங்காகவும் இருக்கும், ஒரு வால் டைப்பில் மேலே ஸ்க்ரப்பாகவும் இருக்கும். ஸோ இது ரொம்பவே சூப்பரான பிளான்ட். ஒரு அக்வாரியம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளான்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் டேங்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ஆகக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி ஜாவா மோஸ் பார்த்தீங்கன்னா தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய வீடியோ வந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.